பிரிக்கிறான். சரணாகதி பண்ணுவதற்கு முன்பு செய்த பாவங்கள், சரணாகதி பண்ணின பிற்பாடு செய்யக்கூடிய செய்த பாவங்கள், செய்யக்கூடிய பாவங்கள். இதுக்கு பூர்வாகம் அப்படின்னு பெயர், இதுக்கு உத்தராகம் அப்படின்னு பெயர். அப்ப சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பாவம் பண்ணலாமான்னு கேள்வி வரும். சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பாவம் பண்ணக்கூடாது, அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள். அப்ப சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கக்கூடிய பாவங்கள், சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி செய்யக்கூடிய பாவங்கள். சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, இந்த தேகத்தை எடுத்துட்டு செய்திருக்கக்கூடிய பாவங்கள், இந்த தேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அனாதி காலமா செய்திருக்கக்கூடிய பாவங்கள். அதாவது 1000 பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 இல்ல நமக்கு கோடி 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 இருக்கு, ஒரு இணக்கத்துக்காக ஒரு 1000 வச்சுப்போம். அதுல ஒரு பாவத்துக்கு இந்த சரீரம் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப ஒரே ஒரு பாவம் பலனை கொடுக்க தொடங்கியிருக்கு, மீதி 999 அப்படியே இருக்கு, அதுக்கு சஞ்சித கர்மா அப்படின்னு பெயர். இப்ப ஒரு பாவம் பாவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பிராரப்த கர்மா அப்படின்னு பெயர். இப்ப சஞ்சித கர்மா எப்ப சரணாகதி பண்ணணுமோ உடனே இந்த சஞ்சித கர்மாவை எம்பெருமான் அப்படியே போக்கி விடுகிறான். அடுத்து இப்ப ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் பலனை கொடுக்க தொடங்கியிருக்கு, அந்த பாவத்தை எப்படி போக்குறான்னா, ஒரு பாவத்தை இதுக்கு முன்னாடி 5 சரீரம் எடுத்திருக்கோம், இது 6வது சரீரம். அப்ப ஏற்கனவே 5 சரீரத்தினால நாம பண்ணி இருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்குதான் பிராரப்த கர்மா அப்படின்னு பெயர். சஞ்சித கர்மான்னா அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்கிற பாவங்கள், பலனை கொடுப்பதற்கு முன்பு, பலனை கொடுப்பதற்கு தொடங்குவதற்கு முன்பு செய்திருக்கக்கூடிய பாவங்கள், அந்த சஞ்சித கர்மாவை சரணாகதி பண்ண உடனேயே போக்கி விடுகிறான். ஒரு பாவத்தை நாம பல சரீரம் எடுத்து கழிக்கணும், ஒரு பாவத்துக்கு 6 சரீரம் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நாம 5வது இல்ல 6வது சரீரத்துல இருக்கோம், இந்த 6வது சரீரத்தோட தான் சரணாகதி பண்ணிருக்கோம்னா, முந்தின 5 சரீரம் இருக்கு இல்லையா, அந்த 5 சரீரத்துல நாம பாபம் புண்ணியம் பண்ணிருப்போமே, அதை எப்படி போக்குகிறார் அப்படின்னா, சரணாகதி பண்ணினவரிடத்துல யாரு அன்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் இவருடைய புண்ணியத்தை பிரிச்சு கொடுக்குறான். இந்த சரணாகதி பண்ணினவரிடத்துல யார் துவேஷிக்கிறானோ அவனுக்கு இவருடைய இந்த முந்தின 5 ஜென்மால பண்ணி இருக்கக்கூடிய பாபங்களை கொடுத்து விடுகிறான். சரணாகதி பண்ணின உடனேயே இவரிடத்துல யாரு அனுகூலமா இருக்காளோ அவருக்கு முந்தின ஜென்மத்துல பண்ணி இருக்கக்கூடிய புண்ணியமும், இவரிடத்துல யாரு துவேஷம் காட்டுறாளோ அவருக்கு இவருடைய பாபத்தையும் தானும் பிரித்து கொடுக்கிறான். அப்ப சஞ்சித கர்மா முடிஞ்செடுத்து அடுத்து பலனை கொடுக்க தொடங்கினதுல முன்னாடி பண்ணி இருக்கக்கூடிய 5 ஜென்மால பண்ணி இருக்கக்கூடிய பாப புண்ணியத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப இந்த சரீரம் இப்ப 15 வயசு 18 வயசு 20 வயசுல சரணாகதி பண்ணிருக்கோம்னு வச்சுப்போம், அந்த 20 வருஷம் பாவம் பண்ணிருப்போமே, அதை எப்படி போக்குகிறான் அப்படின்னா, சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாபத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அதனால இந்த சரீரத்துக்குள்ளேயே அதை அனுபவித்தே தொலைத்து விடுகிறான். அதனாலதான் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் கட்டா அதிகமா வரும். கூட இருக்கிறவா சொல்லுவா, நாங்களா எவ்வளவு சௌக்கியமா இருக்கோம் பாத்தீங்களா, பெருமாள் தந்தைக்கு போகாதீங்க, சரணாகதி பண்றாதீங்க கேட்டா, இப்ப சரணாகதி பண்ணக்கப்புறம் கட்டம் அதிகமா வந்துட்டு பாருங்கன்னா அப்படித்தான் வரும். ஏன்னா அப்பதான் இந்த சரீரத்துக்குள்ளேயே அனுபவித்து அதை தொலைக்க முடியும், இல்லைன்னா இன்னும் பல ஜென்மம் ஏற்படும், பல ஜென்மம் ஏற்படக்கூடாது. அதனால இந்த ஜென்மத்திலேயே சில துன்பங்களை கொடுத்து இந்த ஜென்மத்தோடையே தானும் போக்கி விடுகிறான். அப்ப சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாபங்கள் போயிடுது, சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் சில பாபங்களை செய்ய போறமே, சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பாபம் பண்ணக்கூடாது. ஒரு கால் செய்திருக்கிறான்னு வச்சுப்போம், அதை ரெண்டா பிரிக்கிறான், தெரிந்தே செய்தது தெரியாமல் செய்தது, ஞாதம் அஜ்ஞாதம் அப்படின்னு பேர். ஞாதம் அப்படின்னா தெரிந்தே செய்தது, அஜ்ஞாதம்னா தெரியாமல் அறியாமல் செய்தது. அறியாமல் செய்ததை பகவான் தன்னுடைய வாத்சல்யம் அப்படிங்கிற குணத்தை காட்டி போக்கி விடுகிறான். அதுதான் தெரியாம பண்ணிட்டானே, நடந்து போகும்போது